சுபத்ரா, நான் உன்ன காப்பாத்திடுவேன். இது வர சீரியஸா இருக்கா.
ஓட. பொதுவா பொண்ணுங்க எல்லாம் பொறுமையானவங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா சுபத்ரா அம்மா அப்படிதான். ஒரு அம்மா எப்படி இருக்கணுமோ அப்படி ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. அதனாலதான் 7 வயசுல இருந்து அவங்களை அம்மான்னு கூப்பிடுறேன். பயப்படாத, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நிச்சயமா பொழைச்சுப்பாங்க. கண்டிப்பா அவங்க பொழைச்சுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா அது என் வாழ்க்கையில தீராத பழி ஆயிடும். அவங்களை எப்படியாவது அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். சரி அழாத, நீ ஏதோ தெரியாம பண்ணிட்ட. அம்மா பொழைச்சுப்பாங்க, நீ பயப்படாத. இப்போ நீ இப்படி அழறத பார்த்தா கூட அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களால தாங்க முடியாது. கண்ணு தொடச்சுக்கோ. அம்மா நீ இவ்வளவு சென்சிட்டிவா? இவ்வளவு நல்ல நீ சின்ன புள்ள மாதிரி சேட்டை பண்ணி தான் பாத்திருக்க. ஆனா இப்ப நிஜமாவே சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க. இந்த அழுகு உனக்கு சூட் ஆகல. எப்பவுமே சேட்டை பண்ற அதுல தான் அழகு. எங்க சரி பாக்கலாம். நான் பண்ணது தப்புதான். நான் பண்ணது சேட்டை கிடையாது. நான் பண்ணது பெரிய பாவம். அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல, இங்க ஹாஸ்பிடல்ல அவங்க பிளட் குரூப் அவைலபிள் இல்ல. நீங்க கொஞ்சம் வெளியில ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே டாக்டர், நாங்க பிளட்டுக்கு ரெடி பண்றோம். நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க. டேய் சீக்கிரமா பிளட் பேங்க்க்கு ஃபோன் பண்ணி பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. மாமா
நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பிளட் பேங்க் கால் பண்ணுங்க. சரி, நானும் கால் பண்றேன். சுபத்ரா உங்க வீட்டு பொண்ணு தானே? உங்க பிளட் குரூப் ஏதாவது மேட்ச் ஆகும்ல, அத விட்டுட்டு ஏன் பிளட் பேங்க்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வர்றதுக்கு லேட் ஆகாதா? தயவு செஞ்சு நீங்களே யாராவது பிளட் கொடுங்க பிளீஸ். உங்க வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்கள ஒருத்தர் பிளட் குரூப் கூட சுபத்ராக்கு மேட்ச் ஆகாது. நீங்க காப்பாத்துவீங்க நம்பிதானே? ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போகாம உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த இன்னுமா உங்க யாருக்கும் சுபத்ரா மேல கோபம் போல? ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? ஹலோ, நான் திருமாறு பேசுறேன். டாக்டர், டாக்டர் சுபத்ராவோட பிளட் குரூப் என்னன்னு சொல்லுங்க. என்னோட பிளட் மேட்ச் ஆச்சுன்னா என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. நீ சின்ன பொண்ணுமா? பிளட் டொனேட் பண்ண 18 வயசு ஆகணுமா? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். இல்லமா, உங்கிட்ட பிளட் எடுக்க முடியாதுமா. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க டாக்டர். பிளட்க்கு நான் அரேஞ்ச் பண்றேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா போய் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். பிளட் ரெடி பண்ணி வச்சுதா? பண்ண மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆமா தீரா, எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க அவங்க அம்மா நல்லவங்கதான். நீ அப்படித்தான் நினைக்கிற, அதுல தப்பு இல்ல. ஆனா நடந்த உண்மை இதுதான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நீ எங்க பேத்தி தான். இல்ல, இவ நம்ம பேத்தி இல்ல, இவ நம்ம பேத்தி ஆகவே முடியாது. அவனையே என் புள்ளையில தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் இவ எப்படி நம்ம பேத்தி ஆவா? சாரதா, என்ன பேசுற? அவ ஜெயில இருக்கா சாரதா? ஆதிராவ பேத்தி இல்லன்னு சொல்லிட்டா அப்புறம் அப்படியே உறவு விட்டு போயிடு சாரதா. உறவா? எந்த உறவு வேணுங்கிறீங்க? நம்மளை ஏமாத்தி, நமக்கு துரோகம் பண்ணி, எல்லாத்தையும் விட்டுட்டு போனவளோட வாரிச கூட்டிட்டு வந்து உறவு கொண்டாடுறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். இவ நம்ம பேத்தி இல்லங்க. அவனால போன இந்த மான மரியாதை என்னைக்கும் திரும்பி வரப்போறது இல்ல. எனக்கு அவன் மேல இருக்கிற கோபம் குறைய போறதும் இல்ல. யாரால இந்த வீட்டை விட்டு வெளியில போனாலும் அவளாலதான் இப்ப ஜெயில இருக்கான். அவன் அனுபவிக்கட்டும், அவனுக்கு வேணும், இன்னும் வேணும். அம்மா, அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. ஆதிரா சின்ன புள்ள, அவளால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. உலகத்திலேயே என் மகனை போல மகன் இல்லன்னு ஊரெல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு அவனை பத்தி நினைச்சாலே எனக்கு அசிங்கமா வெக்கமா இருக்கு. சுபத்ரா, இந்த 18 வருஷமா அவன் பண்ண துரோகத்தை மறந்து
அவன் மேல கோவப்படாம இன்னைக்கு அவன் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு ஓ அளவுக்கு நல்ல மனசு இல்லம்மா. இத்தனை நாளா நான் எல்லார் மேலயும் பரிதாபப்பட்டு நான் பட்டதெல்லாம் போதும். இனிமேலும் அடி வாங்கறதுக்கு என் மனசுல சக்தி இல்லம்மா. கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா, டாக்டர் மாத்திரை கொடுத்திருக்காங்க. வெறும் வயித்துல மாத்திரை சாப்பிட கூடாதுமா. மா, சாப்பாடு காலையில சமைச்சது இப்ப சூடா இல்ல. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியுமே. அகல்யாணி கிட்ட கேக்கலானா அவங்க திட்டுவாங்களோன்னு பயமா இருக்கு, அதனாலதான் கேக்கல. பிளீஸ் மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நேரத்துல கூட உங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுக்க முடியலன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குமா. பரவாயில்ல சரண்யா, எனக்கு இப்படி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. அது சாப்பிடாத சுபத்ரா. எனக்கு தெரியாம இதுலயே விஷம் கலந்துட்டியா? சுபத்ரா அழ வைக்கணும்னு தான் நான் சாப்பாட்டுல விஷம் கலந்தேன். மத்தபடி அவங்கள சாகடிக்கணும்னு இல்ல. என்ன சத்தியமா இதுதான் உண்மை, என்ன நம்புங்க. அப்படின்னா இப்ப ஏன் அந்த சாப்பாடு சாப்பிட வேணான்னு சொல்ற? ஏற்கனவே அவங்க விஷம் சாப்பிட்டு வயிறு பொண்ணா இருக்கும், அதனால குழம்பு ரசம்னு சாப்பிட முடியாதுல்ல. லிக்விட் ஃபுட்டா தான் எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லி அனுப்புனாரு, அதான் வேண்டான்னு. சொல்லல வெளியில அண்ணன் மேல கோவம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் இத வச்சு சுபத்ரா வீட்டை விட்டு அனுப்புறேன். அண்ணன் மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு எப்படிப்பா அண்ணனை பாக்காம பிரிஞ்சிருக்கீங்க? அண்ணனுக்கு நியாயம் கிடைக்கணும்பா. தப்பு பண்ணது சுபத்ரா, ஆனா தண்டனை எங்க அண்ணனுக்கா? வெண்ணிலா கேக்கோட வீட்டுக்கு வந்தப்பவே நான் சுபத்ராவை எச்சரிக்கையா இருக்க சொன்னேன்.
சுபத்ரா ஒழுங்கா அண்ணன் கூட குடும்பம் நடத்திருந்தா அண்ணன் வெண்ணிலா பின்னாடி போயிருப்பாராப்பா. தியாகமா, பெரிய தியாகம். அப்படி நடிச்சே நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்காப்பா. அம்மாவும் அவளை நம்பி பெத்த மகனை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அம்மா உங்களை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சாங்களா? இல்ல உங்க முடிவதா என்னன்னு கேட்டாங்களா? இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணன் நம்ம கூட சேரணும்னு கடவுளா பார்த்து ஆதிராவை நம்ம கிட்ட இங்க அனுப்பி வச்சிருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாதுப்பா. சுபத்ராவ ஏதாவது ஒரு அநாத இல்லத்துல சேர்த்து விட்டுறலாம்ப்பா. ஆதிராவ அம்மா இப்ப வீட்டை விட்டு அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்கப்பா. நம்ம அதுக்கு ஒத்துக்க கூடாதுப்பா. நாம இத்தனை பேரு இருக்கும்போது இனியும் அவ அநாத மாதிரி வாழணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? ஆதிரா நம்ம ரத்தம் பா. ஆதிரா என் பேத்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இவளை வீட்டு விட்டு அனுப்புவேன்? ஆனா அதுக்காக இத்தனை நாளா சொந்த மகளா பாத்துக்கிட்ட சுபத்ராவ அனாதையாக்க சொல்றீங்க? ஏய், எப்படி நீ இப்படி சுயநலமா பேசுற? அன்புங்கறதே சுயநலம் தான்பா. ஒரே ஒரு தடவை சுபத்ராவோட வளர்ப்பாப்பாவா யோசிக்காம ஆதிராவோட தாத்தாவா யோசிங்க. நான் சொல்றது உங்களுக்கே புரியும். பொண்ணு வாங்க. சில விஷயங்கள்ல என்னால மாற முடியாது. அதனாலதான் என்னவோ எனக்கு உன் பேரை சொல்லி கூப்பிட கூட வாய் வரல. எங்க சுபத்ரா, உங்க அப்பாவை ரொம்ப நம்பினா. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு என் வீட்டுக்கார பத்தி தெரியணும் பட்டுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம்தா யாரையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாதுன்னு அவளுக்கும் எங்களுக்கும் புரிஞ்சது. அப்போ உங்க அப்பா அம்மா அவ வாழ்க்கையை கெடுத்தாங்க. இப்ப நீ அவ நிம்மதியை கெடுக்க வந்து சேர்ந்திருக்க. சுபத்ரா அப்பாவுக்கு திடீர்னு பேத்தி பாசம்னு புது வியாதி வந்திருக்கு. அந்த வியாதி வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பரவறதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் இன்னைக்கே போயிடுறேன் பாட்டி. நீ திரும்பவும் சுபத்ரா வாழ்க்கையில வரக்கூடாது. திரும்பவும் சுபத்ரா வாழ்க்கையில வரமாட்டேன் பாட்டி. நான் வாக்கு கொடுத்தேன்னா அதை நிச்சயம் காப்பாத்துவேன். அது என் ரத்தத்திலேயே இருக்கும் என்னவோ. நல்லது. வணக்கம் வக்கீல் சார். வணக்கம்மா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. எங்க அப்பா கிட்ட அண்ணன் விடுதலை ஆயிடுவாரு கொஞ்சம் நம்பிக்கையா பேசினீங்கன்னா அவர் ஒத்துப்பாரு. சரிங்கம்மா. வாங்க. அப்பா, அப்பா வக்கீல் வந்திருக்காருப்பா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? என்னமோ இருக்கேன் சார். வயசான காலத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து நிம்மதி இல்லாம ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். உங்க மக மதியழகன் சம்பந்தப்பட்ட கேஸ் டீடைல் ஃபுல்லா நான் படிச்சிட்டேன் சார். நிச்சயமா உங்க மகனை வெளியில கொண்டு வந்துடலாம். முன்னாடியாவது மகனுக்கு தண்டனை குறைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பேத்தி எங்க வீட்டிலே இருக்கிறத பார்த்ததும் இப்ப ஒரு நாள் கூட என் மகனை பிரிஞ்சிருக்க முடியாதுங்கிற மனநிலை வந்துருச்சு சார். எப்படியாவது அவனை முழுமையா அதுல இருந்து விடுதலை பண்ண முடியுமா வக்கீல் சார்? பண்ணலாம் சார். அதுல சிக்கல் என்னன்னா, உங்க பேத்திய உங்க அப்பா தான் குற்றவாளின் சாட்சி சொன்னதுனால கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அவர் தப்பு பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ உண்மையான குற்றவாளி யாரோ அவங்களை கோர்ட்ல ஒப்படைச்சோம்னா உங்க மகன் விடுதலையாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
எனக்கு புரியுது வக்கீல் சார். தன்னோட மகளுக்காகவாது அவளோட அப்பா சீக்கிரம் வெளியே வரணும். பாவம், அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம என் பேத்தி தனியா இருக்கிறத பாக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் கடைசி காலத்துல மகன் பேத்தின்னு எல்லாரும் கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க ஆசை எனக்கு புரியுது சார். உங்க மக விடுதலை ஆகிறதுக்கு கூடிய சீக்கிரமே உண்மையான குற்றவாளிய நாம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல. யாரு உண்மையான குற்றவாளி? சுபத்ரா தான் சார். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஆதிராதா தினமும் சொல்லிட்டு இருந்தாலே என் அம்மா சாவுக்கு சுபத்ராதா காரணம்னு. அது ஒண்ணு போதாதாப்பா. என்ன பேசுறம்மா? அவ ஏதோ கோவத்துல சொல்லிருக்கா. ஆனா உண்மையா வெண்ணிலாவோட சாவுக்கு சுபத்ரா காரணம் இல்ல? இல்ல சுபத்ராதா காரணம்னு நாம சொல்லுவோம்ப்பா. என்ன சொல்றாங்க இல்லையா அப்பா? நல்லா யோசிச்சு பாருங்க. சுபத்ராக்கு குழந்தை குட்டி புருஷன் எதுவும் கிடையாது. ஆனா அண்ணனுக்கு அப்படி இல்ல. அண்ணன் சுபத்ரா பிடிக்காம வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்தி ஆசையா ஒரு மகளையும் பெத்து வளர்த்திருக்காரு. அது போக சுபத்ரா மேல பரிதாபப்பட்டு 18 வருஷம் ஆதரவு கொடுத்திருக்கோம். அவளுக்கு பிறந்த வீட்லயும் யாரும் கிடையாது. சுபத்ரா யாரும் இல்லாத ஒத்த ஆளு. இல்ல தயவு செஞ்சு அப்படி பேசாத. சுபத்ரா காதல விழுந்தா அவ ரொம்ப கஷ்டப்படுவாமா? நான் சொல்றது உண்மைதானேப்பா. இவ்வளவு நாளா நாம அவளை பாத்துக்கிட்டதுக்கு நன்றி கடனா? அவ நமக்காக ஜெயிலுக்கு போக மாட்டாளா? தெய்வத்தை கொல்லணும்னு நினைச்சிருக்கா பாவி. பாவி தாத்தா. சுபத்ராவுக்கு என்னாச்சு? சுபத்ரா அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா, நல்லா இருக்காங்க. இப்போ சரதா பாட்டி வீட்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இவ பாவி, இவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இவதான் சுபத்ராவை கொன்னா. இவதான் சுபத்ராவை கொன்னா. தாத்தா தாத்தா பதட்டப்படாதீங்க தாத்தா. சுபத்ரா அம்மாவுக்கு ஒன்னும் ஆகல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. நீங்க வாங்க உட்காருங்க தாத்தா, உட்காருங்க. சுபத்ராவும் கொண்டுட்டாளே தாத்தா. அம்மாவுக்கு ஒன்னும் ஆகல தாத்தா. சுபத்ரா அம்மா நல்லா தான் இருக்காங்க, நம்புங்க. பாட்டி வீட்டுல தான் இருக்காங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க தாத்தா. சுபத்ரா அம்மா பொழைச்சுக்கிட்டாங்க தாத்தா. அம்மாவுக்கு முழுசா நல்லானதுக்கு அப்புறம் நாளைக்கோ இல்ல நாளைக்கோ நானே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் தாத்தா. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா. தாத்தா ஆதிரா நல்ல பொண்ணுதான் தாத்தா. ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டா. இப்ப அவ இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் தாத்தா. இன்னும் கொஞ்ச நாளைக்கே அவ நம்ம வீட்லயே இருக்கட்டுமே தாத்தா. தாத்தா இப்ப எனக்கு ஸ்டேஷன்ல கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து உங்களை பாக்குறேன். தாத்தா ஆதிராவை பாத்துக்கோங்க. நீ ஒண்ணும் வருத்தப்படாத ஆதிரா, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெஸ்ட் எடு, நான் வந்து பாக்குறேன் சரியா?
இன்னைக்கே கோர்ட்டுக்கு போகணும்னு வக்கீல் சொல்லிருக்காருப்பா. லேட் ஆகுதுப்பா, நீங்க சட்டுன்னு கொஞ்சம் முடிவெடுங்கப்பா. சுபத்ரா எங்க இருக்கா? அவளுக்கு என்ன, வீட்டுல இருக்கிற ஏதாவது தூண புடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருப்பா. இல்ல கல்யா, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. உண்மைய சொல்லாம சுபத்ராவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறது ரொம்ப தப்பு. அப்பா, இந்த வயசுல மகன் பேத்தின்னு நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு யாரோ ஒருத்திக்காக இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்களேப்பா. வீட்டுல இருக்கிறதுக்கு பதில ஜெயில இருக்க போறா, அவ்வளவுதானே? அப்பா, உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு துரோகம் பண்ற சுபத்ரா, என்னை மன்னிச்சிரு. குடு, நான் அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துக்கறேன். நீ அப்பா கூட கோர்ட்டுக்கு போனும், போய் ரெடி ஆகு. ஓ, கோர்ட்டுக்கு எதுக்குன்னு யோசனை பண்றியா? வீட்டுக்காரு உன்னையும் ஆதராவையும் பாக்கணும்னு பெட்டிஷன் போட்டிருக்காராம். ஏதோ உன்ன மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவரு உன்ன மறக்கலையா? பாரு, நீனா அவருக்கு எவ்வளவு பிரியம். ஆதிரா அவர் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாளாம். அவளை பாக்கணும்னு அவரு ஏங்குறாராம். நீ சீக்கிரமா கிளம்பி போய் ஆதிராவை கூட்டிட்டு வா. அம்மாவும் வராங்களாப்பா? இல்லம்மா, அவ கோவிலுக்கு போயிருக்கா. அவ வர வரைக்கும் காத்திருக்க முடியாது. நீ போய் ஆதிராவை கூட்டிட்டு வா. போ சுபத்ரா, அதான் அப்பா சொல்றாருல. எனக்கு தெரியாம என்னவோ திட்டம் போட்டிருக்காரு. மணி, கொஞ்சம் வேகமா போ. சரிங்கம்மா. திரும்ப திரும்ப கட் பண்ணா சாரதாவுக்கு சந்தேகம். எங்க இருக்கீங்க? எது? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்திருக்கேன். போன்ல சார்ஜ் இல்ல, கட்டாயிரம் வைக்கிறேன். போய் பேசாதீங்க. ஹலோ, என்னங்க? இவ்வளவு தூரம் போய் சொல்றாருன்னா நிச்சயமா ஏதோ தப்பு செய்ய போறாரு. மணி, சீக்கிரம் போடா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அம்மா, 10 நிமிஷத்துல போயிடலாமா? இந்த சுபத்ராவும் நம்ம கிட்ட எதுவும் சொல்லலையே. சுபத்ராவை நம்ம தப்பா நினைக்க கூடாது. அவர் சொல்றதுக்கு நேரம் கொடுத்திருக்க மாட்டாரு. யார் தாத்தா? என்னோட ஃப்ரெண்ட் தாம்மா. சார், டைம் ஆயிடுச்சு, வாங்க உள்ள போலாம். என்ன மன்னிச்சிரு சுபத்ரா, பெண்ணிலா சாவுக்கு நீ காரணம் சொன்னா மட்டும்தான்
மதி அழகு வெளியே வர முடியும். நீங்க இப்படி வருத்தப்படாதீங்கப்பா. நீங்க சொல்லாம கூட்டிட்டு வந்ததுக்கு பதில் என்கிட்ட இதுதான் நிலைமைன்னு சொல்லியிருந்தா நானே சந்தோஷமா அவருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இதை செஞ்சிருப்பேன்பா. சார் சார் பிளீஸ் டைம் ஆயிடுச்சு வாங்க சார். சார் தாத்தா தாத்தா கூப்பிடுறாரு. சார் டைம் ஆயிடுச்சு பிளீஸ் கம் வாங்க. வக்கீல் சார் எனக்கு ஒரு சந்தேகம் கேக்கலாமா? கேளுமா. ஏற்கனவே எங்க அப்பா தான் எங்க அம்மாவை கொலை பண்ணாருன்னு சொல்லி வேற ஒரு வக்கீல் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காரு.